திருத்துறைப்பூண்டியில் இங்கிலீஷ் மருந்து கடைக்காரர் வீடு பிரபலம். சில 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கிலீஷ் மருந்து கடைகள் சொற்பமாகவே இருக்கும் என்பதால் இந்த அடைமொழி சந்திரசேகரன் பிள்ளைக்கு அடையாளமானது. இந்த மன்னார்குடி சந்திரசேகரன் பிள்ளையின் மகன் விவேகானந்தன் கிருஷ்ணமேனி தம்பதிக்கு சுந்தரவதனன், வினோதகன், ஜெயராமன், வனிதாமணி, சசிகலா, திவாகரன் என்று வந்த வாரிசுகளும் அவர்களது வாரிசுகளும் தான் கடந்த 30 ஆண்டு காலமாக அதிமுகவின் அதன் மூலமாக தமிழக அரசியலை ஆட்டிப்படைக்கும் சக்திகளாக வலம் வந்தார்கள். சசிகலாவை மன்னார்குடியில் இருந்த நிர்வாண சாமியார் ஒருவர் சபித்துவிட்டதால் ஏற்பட்ட விளைவுகள்தான் சசிகலா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சம்பவங்கள் என்று இப்போது ஒரு சிலர் கூறுகின்றனர். மன்னார்குடி நிர்வாண சாமியாரின் சாபத்தால் சசிகலா மற்றும் அவரது உறவினர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாக பரவிய தகவலால் சாமியார் கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையில் இருந்து மன்னார்குடிக்கு அழைத்து வரப்பட்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மூவாநல்லூரைச் சேர்ந்தவர் சேகர், வயது 37, பெயிண்டர் மற்றும் கட்டடத் தொழிலாளியாக பணிபுரிந்தார். 6 மாதத்திற்கு முன் திடீரென்று வீட்டை விட்டு வெளியேறி நிர்வாண கோலம் பூண்டு மன்னார்குடியில் உள்ள சூட்டுக்கோல் ராமலிங்க சுவாமி சித்தர் கோவிலில் தங்கிவிட்டார். என் உடலில் சித்தர்களுக்கு உண்டான மாற்றங்கள் தோன்றியதால் நிர்வாண கோலத்துக்கு மாறிவிட்டேன் என கூறிய சேகர் யாரிடமும் பேசாமல் இருந்தாலும் தன்னை பார்க்கும் பக்தர்கள் சிலருக்கு மட்டும் அருள் வாக்கு மற்றும் குறி சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். இவரை பற்றி சில பத்திரிகைகளில் செய்தி வெளியானதால் திடீரென பிரபலமானார். இவரை பார்க்க வரும் பக்தர்கள், குறிப்பாக அரசியல்வாதிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது. இதை அறிந்த சசிகலாவின் தம்பி திவாகரன் 45 நாளுக்கு முன் நிர்வாண சாமியாரை காணச் சென்றார். அப்போது நிர்வாண சாமியார் சில கொடூரமான வார்த்தைகளால் திட்டி, இங்கேயும் நீ வந்துட்டையா? இன்னும் 3 மாதத்தில் உன் பெயர் புகழ் அனைத்தும் போய்விடும் என சாபமிட்டார். திகைப்படைந்த திவாகரன் ஆத்திரத்தை வெளிக்காட்டாமல் சென்று விட்டார். பின்விளைவாக மன்னார்குடி போலீசார் மனநிலை பாதிக்கப்பட்ட சேகர் நிர்வாண கோலத்தில் பக்தர்களுக்கு இடையூறு செய்கிறார் என வழக்கு பதிந்து அவரை கைது செய்தனர். மன்னார்குடி குற்றவியல் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினார். மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பதால் கோர்ட் தலையிட முடியாது என மாஜிஸ்ட்ரேட் ஐயப்பன் பிள்ளை நிர்வாண சாமியாரை ரிமாண்ட் செய்ய மறுத்துவிட்டார். அதை அடுத்து சாமியாரை மன்னார்குடியில் பிரபலமான ஒருவரின் சொகுசுகாரில் ஏற்றி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் போலீசார் சேர்த்து விட்டனர். 1 மாதத்திற்கு முன் நடந்த இச்சம்பவம் மன்னார்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பவம் நடந்த 20 நாளில் அதிமுக பொதுச்செயலர் ஜெயலலிதா, தன் தோழி சசிகலா, அவரது கணவர் நடராஜன், தம்பி திவாகரன் உள்ளிட்ட மன்னார்குடி கும்பலைச் சேர்ந்த 18 பேரை கட்சியிலிருந்து நீக்கினார். சசிகலா கும்பலை ஜெயலலிதா அதிரடியாக நீக்கியதற்கும் நிர்வாண சாமியார் கொடுத்த சாபம்தான் காரணம் என திருவாரூர் மாவட்ட அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் நம்ப துவங்கிவிட்டனர். தகவல் அறிந்த நிர்வாண சாமியார் ரெகுலர் கஸ்டமரான மதுரையைச் சேர்ந்த மக்கள் முன்னேற்ற கட்சியின் மாநில தலைவர் முத்துராஜன் சென்னைக்கு சென்று
நிர்வாண சாமியாரை மீட்டு மீண்டும் மன்னார் உடிக்கு அழைத்து வந்து விட்டார். சென்னை மனநல காப்பகத்தில் இருந்த நிவாரண சாமியாரை மருத்துவமனை நிபந்தனைகளை காட்டி டீன்குமார் முத்துராஜனோடு அனுப்ப மறுத்துவிட்டார். உடனே திவாகரனால் தான் சாமியார் தாக்கப்பட்டார் என்பதற்கான ஆதாரங்களை முத்துராஜன் திரட்டி முதல்வருக்கு ஃபேக்ஸ் மூலம் அனுப்பி வைத்தார். அடுத்த ஓரிரு நாளில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் டீன்குமாரை போனில் தொடர்பு கொண்டார். அதையடுத்து முத்துராஜிடம் கையெழுத்து பெற்றுக்கொண்டு நிர்வாண சாமியார் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் சம்பாதித்த கெட்ட பெயரை சிலர் 5 மாதங்களிலேயே இப்போது வாங்கி தந்ததை ஜெயலலிதாவின் காதில் கொண்டு போய் சேர்த்தவர் டிஜிபி ராமானுஜம். திமுகவின் சரிவுக்கு ஸ்பெக்ட்ரமும் கமிஷனும் குடும்ப ஆதிக்கமும் கான்ட்ராக்ட் லாபியும் தான் காரணம். இது நெகட்டிவ் வாக்குகள் அல்ல, அதிமுக மீதான பாசிட்டிவ் வாக்குகள் என்று ஜெயலலிதா வெளியில் சொன்னாலும் உள்ளே உண்மை தெரியும். அவர் இன்னொரு சரிவை தம் கண்முன் பார்க்க கூடாது என்று அவர் நினைத்து தயங்காமல் எடுத்த அல்டிமேட் அதிரடி ஆயுதத்தில் சசிகலாவே இப்போது வெளியேற்றப்பட்டு உள்ளார். ஆனாலும் எல்லோருக்குள்ளும் ஒரு சந்தேகம் இன்னமும் இருக்கிறது. சசிகலாவை உண்மையிலேயே நீக்கிட்டாங்களா என்ன, இல்லை இதுவும் நாடகமா என்ற பேச்சு பிரபலமாகி வருகிறது. இப்படியெல்லாம் செய்திகள் பத்திரிகைகளில் சசிகலா குடும்பத்தை பற்றி வந்திருக்கின்றன. பொதுமக்களின் சிந்தனைக்கு இவைகளை விட்டு விடுகிறோம். நன்றி, வணக்கம்.